அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். சோ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னதான் ராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தால் ஏழு இருக்கக்கூடிய, அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி, அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகுவோட அங்க ஜாயின் பண்ணிருக்கிறார். ஓகேவா? அப்போ இதுவரையிலும் பேச்சுவார்த்தையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வம்பு வழக்காகவோ அடுதடியாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக கவனமாக நடந்து கொள்ளு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. அப்படி ஏதேனும் ஒரு வம்பு வழக்குகள் வரும், சந்தர்ப்பத்துல வறுமையானால், இதுதான் நமக்கு ஜாதகத்துல சொல்லி இருக்கு, இதுதான் நம்ம இந்த மாசம் கிரக அமைப்புகள் இருக்கு, அப்ப நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத விருச்சகராசியவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா, தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கை கொடுக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல பிசினஸ் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே போல இந்த விருச்சகராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படி, வரவு செலவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, வருமானங்கள் அதிகரிக்கும், அதே சமயத்துல செலவீனங்களும் அதிகரிக்கும். செலவுகளை பொறுத்தவரையில் விருச்சகராசிக்கு நம்ம எதுவும் குறையே சொல்ல வேணாம். அதிகமா செலவு பண்ணக்கூடியவங்க, தேவை விருப்பமே இல்லாம செலவு பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சகராசி என்பவர்கள் தான். தொடர்ந்து ஒரு 8 வருஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ வருமானம் அதிகரிக்கும், அதே சமயத்துல அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. சோ இது தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அதே சமயத்துல அரசாங்க வேலைகளாக இருக்கலாம். நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் விருச்சகராசி என்பர்களே, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக வேலை இல்லாத விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருச்சகராசி நேயர்களே, சோ உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்க, வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலையில பிரச்சனையா இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் ஆகி திரும்ப அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் போட்டிகளை, அப்ராடில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போட்டிகள், அதே போல விருச்சகராசி, பொதுவா விருச்சகராசி அன்பர்களுக்கு இருந்தவர்களுடைய பெரிய பிரச்சனை எதுக்குனாக்கா, வம்பு வழக்கு, இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனை தான் விருச்சகராசிக்கு தூங்க விடாம பண்ணக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த கடன் பிரச்சனையும் பிளஸ் வந்து வம்பு வழக்குகள், இது ரெண்டும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு தான் விருச்சகராசி அன்பர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த செவ்வாய் ராகு தொடர்புகள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது சம்பந்தப்பட்டது, பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே சமயத்துல பிளட் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ரத்த சோகையெல்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பிளஸ் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போன்ற விஷயங்கள்ல ஆரோக்கிய கவனம் தேவை விருச்சகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, குடும்பத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றவங்களாம் ஃபேமிலி வந்து ட்ரபிள் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, விருச்சகராசியை பொறுத்தவரை ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணுங்க. ஓகேவா? அதாவது பெற்றோர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், பட் மறைமுகமா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்பதுதான் உண்மை. அதே போல அந்த மறைமுக பிரச்சனைகள், மந்திரகம், மாந்திரிகம், வைப்பு தோஷங்கள், ஏன்னா எட்டாம் பாவம் சம்பந்தப்படும் போது ராகு இருக்கும் போது என்ன பண்ணா, அந்த மந்திர மாந்திரிகம்லாம் அங்கே வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ஒரு அதே மாதிரி மனசுல இருந்து வரக்கூடிய பயம், ஓகேவா, அந்த அந்த மனசுல இருக்கக்கூடிய பயம், இதெல்லாம் கூட நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அதுக்கான உங்க ஜாதகத்தை பார்த்து நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா, நமக்கு அந்த மாதிரி யாராவது செய்திருக்கிறாங்களா, நம்ம அதை விளக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். சோ கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது டெண்டர் எடுத்து, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உதாரணமா சொல்லணும்னா அதே பிசினஸா பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டர், ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், பிளஸ் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட், அது மாதிரி கான்ட்ராக்ட் டெண்டரா செய்யக்கூடியவங்க, சோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், உங்களுடைய முதலீடுகள்
முடங்கி இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கான பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு புதிய ப்ராஜெக்டோட நீங்கள் பூஜை போட்டு தொடங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், நின்று போன தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.